வணக்கம் நண்பர்களே. ஆதரவாக சென்று விட்டார் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. பட் அது இன்னும் ஒரு ஆதாரமாக வெளியில் வரல, அதனால் அதை பற்றி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்போது சூர்யா எந்த மாதிரி அரசியல் பண்ணுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. சூர்யா என்ன மாதிரி அரசியல் பண்ணுறாருன்னா, பிஜேபிக்கு எதிராக அரசியல் பண்ணுகிறாரா இல்லை, அதிமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ணுகிறாரா இல்லை, திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ணுகிறாரா இல்லை அப்படிங்கிறது தான் வந்து கேள்வி. அப்போ என்ன அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தமிழக மக்களுக்கு எதிராக விஷயங்கள் வந்ததுன்னா, நீட்டை எதிர்த்திருக்கிறார், புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்திருக்கிறார், அது மாதிரி அரசாங்கங்கள் வெளியிடுகிற ஒவ்வொரு கொள்கைகளை பற்றின அந்த விவாதம் அதை ஏற்றுக்கொள்கிறார். நீ வந்து புதிய கல்விக் கொள்கையில் இந்த மாதிரி செய்யாதீர்கள், மாணவர்களுக்கு ப்ரெஷர் கொடுக்காதீங்க, படிப்பில் அப்படிங்கிற மாதிரி அவர் நிறைய விஷயங்களை வந்து சொல்லிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான். இந்த சூரரை போற்று படத்தை பொறுத்த வரைக்கும் பெண் அடிமை அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது நான் அவர் கல்யாணம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தாலி கட்ட மாட்டார், வெறும் மாலை மட்டும் மாற்றிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஆனால் அதுக்கு பிறகு வந்து சூர்யா அவருடைய அம்மா அவங்க வந்து மருமகளுக்கு நகைகள் கொடுக்கும்போது அதில் தாலியும் இருக்குது, ஏன்னா நாங்கள் செய்ய வேண்டிய கடமை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கூட காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது. அதேமாதிரி சாதிய அமைப்புகளை பற்றின ஒரு படமாக இருந்தது, ஏன்னா கீழ் சாதி மேல் சாதி இதெல்லாம் அவங்க ஏற்கனவே உதாரணம் சொல்லிட்டேன். அந்த ஒரு அம்மா பாட்டி வந்து அந்த ட்ரெயினில் ஏறப்போவாங்க ஒரு கூடையோட, அங்கே நடந்து வந்துட்டுருக்கிற ஒரு வசதியானவர் வந்து, வசதியானவர் இல்லை மேல் ஜாதிக்காரர் அப்படின்னு கூட சொல்லலாம், அவர் கொஞ்சம் தடுமாறுவார், கீழே விழ போகார், அவங்க கையை பிடிச்சி அவரை தூக்குவாங்க. அவருக்கு வந்து விழுந்தது கூட அசிங்கம் இல்லை, சி கையெடுமா அப்படிங்கிற மாதிரி அவங்கள தான் திட்டுவார் அவர், ஏன்னா நீ என்னை தூக்குறங்கிற அவசியம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா மக்களுடைய அந்த மனப்பாங்கு இருக்கு இல்லையா, அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுகிறது அப்படிங்கிறத அழகாக காட்டியிருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அந்த விமான இருக்கையில் கூட ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறத மக்களை காட்டியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் எதற்காக அப்படின்னா, அது ரொம்ப அழகாகவும் காட்டியிருப்பாங்க, அதாவது என்னுடைய ஓட்டுநரின் தாய் வந்து என்னோட வந்து பயணிக்கிறாங்க இந்த விமானத்தில் அப்படின்னா, அது எனக்கு ஒரு இழுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் காட்டியிருப்பார். அதெல்லாம் தான் அதாவது கேப்டன் கோபிநாத் அவர்களுடைய எண்ணங்கள், மன ஓட்டத்தை வந்து அவர் அழகாக அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கார், அவருடைய வாழ்க்கை வரலாறுல. அதை வந்து சுதா கொங்கரா அவர்கள் மிக அருமையாக செய்திருக்கிறார். சுதா கொங்கரா அவர்களும் தெலுங்கு மொழியை அடிப்படையாக கொண்டவர், அவர் வந்து ஹிந்தி தான் அதிகமாக படித்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்காங்க. மணிரத்னம் அவர்கள்ட்ட ரொம்ப நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 வருடங்கள் அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது, அதனுடைய அந்த வெளிப்பாடு தான் வந்து நிறைய படங்கள் இறுதி சுற்று ரொம்ப அருமையாக போயிட்டு இருந்தது. நிறைய படங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க, அதில் இதுவும் ஒரு படம். இப்போது இந்த சூரரை போற்று அப்படிங்கிறது தமிழர்களால் போற்றப்படுகிறது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஏன்னா சூர்யா என்கிற நடிகனை வந்து நடிகனாக தள்ளி வைக்காமல் தமிழனாக பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்படிங்கிறதே வந்து சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறதான். அதே மாதிரி அந்த நம்முடைய வாழ்வியல் கனவுகள் இருக்கு இல்லையா, அது கேப்டன் கோபிநாத் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுல வரலாறை பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் அது ஒரு தூண்டுகோலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட வெற்றி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி சூர்யா வந்து தான் ஒரு நடிகனாக இந்த படத்தை நடித்தாரான்னு கேட்டிங்கன்னா, இல்லை, அந்த கேரக்டராகவே மாறிட்டார் அப்படிங்கிறது தான். அதாவது இதில் வந்து பிஜேபி எதிர்த்து அரசியல் செய்ய துவக்கி விட்டாரா சூர்யா அப்படிங்கிற மாதிரி நிறைய எதிர்ப்பு வந்து ஆளும் கட்சியிடமிருந்து, மத்திய ஆளும் கட்சியிடமிருந்து வந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அது அப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக கிடையாது. நாட்டில் நடக்கின்ற நடைமுறைகள் தான் வந்து அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னமும் நிறைய இடங்களில் நீங்கள் ட்ரெயினில் போனீங்கன்னா யாராவது கருவாட்டு கோடி எடுத்துகிட்டு வந்தால் அது திட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அது அன்ரிசர்வில் தான் வருவாங்க, அன்ரிசர்வில் மேல் சாதிக்காரர்களும் சிலர் வருகிறார்கள். அவர்கள் வந்து ஒதுக்கி நிற்பதும் அவர்களை தள்ளிவிடுவதும் நடக்கின்ற காரியமாகத்தான் இன்றைக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது தமிழனுக்கான மனிதம் அப்படிங்கிறது வந்து மிக மிக குறைந்து கொண்டு வருகிறது. அதுவும் மத்திய அரசை நோக்கி நம்ம கையை காட்டணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மனிதத்தை காக்கின்ற ஒரு தலைவனாக சூர்யா உருவெடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. ஈவன் ஜோதிகா அவர்களை எடுத்துக்கொண்டால் கூட, நீங்கள் வந்து கோவிலுக்கு செலவு பண்ணுறது வந்து மருத்துவமனைக்கும் பள்ளிகளுக்கும் செலவு பண்ணுங்க, அவங்க சொன்னது ஒரு பெரிய இஷ்யூவாச்சு. ஆனால் அது எவ்வளோ பெரிய உண்மை அப்படிங்கிறத வந்து அவங்களே ப்ரூவ் பண்ணாங்க. அதே மருத்துவமனைக்கு நிறைய விஷயங்கள் அவங்க செஞ்சாங்க, நிறைய பள்ளிகளுக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல எனக்கு. அதாவது ஒவ்வொரு தமிழரின் அடிப்படை தேவை வந்து அரசியல் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
எல்லோரும் அரசியலுக்கு வர வேண்டும், அரசியல் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது வந்து தனக்கு யார் தலைவன் அப்படிங்கிறத வந்து தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு கட்டம் வரும்போது நம்ம அரசியல் நமக்கு தெரியலன்னா ஒரு தலைவனை நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது அப்படிங்கிறது. இன்றைக்கி டிஎம்கேயில் வெற்றிடம் இல்லை, ஸ்டாலின் இருக்கிறார், பட் அவரால் எத்தனை இடங்கள் ஆட்சி செய்ய முடியும் அப்படிங்கிறது தெரியல. அதுக்கு அடுத்த தலைவர் யார் வருவார் நமக்கு தெரியாது. பட் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தலைவர்கள் அற்ற ஒரு கட்சியாகிவிட்டது. அதனால தான் நம்ம வந்து தமிழகத்தில் ஒரு அரசியல் தலைவருக்கான வெற்றிடம் இருக்கிறது, அதை நோக்கி யார் பயணிக்கிறார்கள் அப்படின்னு இப்போதைக்கு பார்க்கும்போது நடிகராக இருந்தாலும் சூர்யாவை தவிர வேறு யாரும் இல்லை. இப்போ நீங்கள் நிறைய சாதி அடிப்படையிலான தலைவர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்களாலாம் பெருசாக சாதிக்க முடியல. உதாரணத்துக்கு திரு அன்புமணி அவர்களை சொல்கிறேன். ஏன்னா அவர்களுடைய அரசியல் வந்து ஒரு எலெக்ஷனில் தோத்ததுக்கப்புறம் திருப்பி எம்பிஆருக்காக திருப்பி அதிமுகவோட கூட்டணிக்கு போனாங்க. பட் அது சரியான அரசியல் இல்லை அப்படிங்கிறது என்னென்னா, அவர் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை விட்டு வெளியில் வந்து ஒரு தனி கட்சி துவங்கி இருக்கிறவர். நான் கூட ஒரு ரோட்டரி மீட்டிங்கில் அவரை பார்க்கும்போது சொல்லிகிட்டு இருந்தோம், அந்த அதுலேருந்து வெளியே உள்ள வந்து நீங்கள் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஏன்னா அவருக்கான அரசியல் வந்து அவர் நல்ல தலைவர் அப்படின்னா அவர் வெளியில் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அவங்களாலாம் சோபிக்க முடியலங்கிறது முக்கிய காரணம் வந்து அவர்கள் ஏதோ ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே சிக்கிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான். பட் நடிகர்கள் அப்படின்னு வரும்போது ஈவன் திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் கூட ஒரு வட்டத்துக்குள்ளே அவரை சுருக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் அவர் இன்னும் யோசிச்சு கொண்டிருக்கிறார் வரலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், சுதா கொங்கரா என்ற பெண்ணின் உள்ளிருக்கும் ஆண்மையில் வெளியீடே வந்து அந்த மாறன் கேரக்டர், நெடுமாறன் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கேப்டன் கோபிநாத் அவர்களோட அப்படியே கதை இருக்கிறதான்னு கொஞ்சம் மாறுபட்டு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவரே சொல்லியிருக்காரு, இது வந்து 100% என்னோட கதை இல்லை, ஒரு சில இடங்களில் தூவி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதை வந்து ஒரு 60% எடுத்துக்கொண்டு மீதி 40% மாறன் அப்படிங்கிற கேரக்டரோட விஷயங்களை வந்து நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க சுதா கொங்கரா அவர்கள். அதுவும் பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அதே மாதிரி சூர்யா வந்து ஒரு பொறுப்பான தமிழரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், பொறுப்பான தமிழர் தான். ஏன்னா தமிழர்களுக்கான அடிப்படை உரிமைகளை கேட்கின்ற, அதற்காக போராடுகின்ற ஒரு மனிதனாக, ஒரு தலைவனாக மாறுகின்ற வாய்ப்பு சூர்யா அவர்களுக்கு இருக்கிறது. விஜய் அவர்களுக்கு ஏன் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரும் வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே சிக்கிக்கொண்டார் அப்படின்னு அவருடைய தசை சந்திரசேகர் அவர்களே சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்குது. அதே மாதிரி விஜய் மாதிரி அந்த ஒரு படத்தில் காட்டினார் இல்லையா, அந்த படம் பேர் கூட மறந்துட்டேன்னா, என்ன சொல்கிறது, அந்த கிரைண்டர் இதெல்லாம் எரிச்சார் இல்லையா, கிரைண்டர் மிக்சிலாம் எரிச்சார், ஒரு பெரிய இஷ்யூவாச்சு. அதை வந்து நம்ம சொன்னோம், அதை உடனே ஏடிஎஃப்கே நிறைய போராட்டம் பண்ண உடனே அவர் வந்து அதை படத்துலேருந்து எடுத்துட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. தன்னுடைய அரசியலை சூர்யா வந்து பணமாக்குகிற விதமாக எந்த இடத்துலையும் பண்ணலை, இது வரைக்கும் பண்ணலை. பட் அது பண்ணாலும் பரவாயில்லைன்னு தான் சொல்லணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தமிழனுக்காக போராடுகிற ஒரு தலைவராக அவர் வரும்போது அதை நாம் எடுத்துக்கொள்ளுகிற விதம் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி அஜித் பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க தான் வந்து ஒரு சினிமா நடிகன் அப்படின்னு சொல்லி, அதாவது மக்களுக்கான ஒரு விஷயத்தை பேச அவர் தயாராக இல்லை. அதே மாதிரி அவரை சார்ந்தவர்களுக்கு நிறைய விஷயங்களை நல்லது பண்ணுறாரு அப்படிங்கிற வகையில் அவர் பாராட்டுக்குரியவர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதே மாதிரி விஷாலை பொறுத்தவரைக்கும் கங்கனா ரணவத்தை தவிர அவருக்கு கங்கனாரணவத்தும் மட்டும் இல்லை, அவருக்கு தேவையானவர்களுக்கான பிரச்சனையை தவிர வேறு எதையும் பேச மாட்டார். அவர் தயாரிப்பாளர் சங்க தலைவரான போது நம்ம நிறைய எதிர்பார்த்தோம், நடிகர் சங்க தலைவரான போது நிறைய எதிர்பார்த்தோம். ஆனால் எல்லாமே ஒரு செயலால் ஒரு கோட்டுக்குள்ளே அவர் சிக்கிக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்து அவர் ஒரு பெரிய கட்சியின் அடிமையாக போக வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதுனால அவர் மீதான தமிழக மக்களின் எதிர்பார்ப்பு அதிகமாக இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதனால்தான் இப்போ சூர்யா எடுத்திருக்கிற ஒரு சில விஷயங்களை நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். ஏன்னா அவருடைய அரசியல், அவருடைய அது இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய ஒரு இதெல்லாம் ரியாக்ஷன் பண்ணியிருக்க மாட்டார். அரசியல் ஒரு சில படங்களில் இருந்திருக்கலாம், ஆனால் பண்ண உடனே அவர் வந்து அதை படத்துலேருந்து எடுத்துட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. தன்னுடைய அரசியலை சூர்யா வந்து பணமாக்குகிற விதமாக எந்த இடத்துலையும் பண்ணலை, இது வரைக்கும் பண்ணலை. பட் அது பண்ணாலும் பரவாயில்லைன்னு தான் சொல்லணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தமிழனுக்காக போராடுகிற ஒரு தலைவராக அவர் வரும்போது அதை நாம் எடுத்துக்கொள்ளுகிற விதம் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி அஜித் பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க தான் வந்து ஒரு சினிமா நடிகன் அப்படின்னு சொல்லி
அதாவது மக்களுக்கான ஒரு விஷயத்தை விஷயத்தை பேச அவர் தயாராக இல்லை. அதே மாதிரி அவர் அவரை சார்ந்தவர்களுக்கு நிறைய விஷயங்களை நல்லது பண்ணுறாரு அப்படிங்கிற வகையில் அவர் பாராட்டுக்குரியவர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதே மாதிரி விஷாலுக்கு, விஷாலை பொறுத்தவரை கங்கனா ராணுவத்தை தவிர அவர் கங்கனாணவத்தை மட்டும் இல்லை அவருக்கு தேவையானவர்களுக்கான பிரச்சனையை தவிர வேறு எதையும் பேச மாட்டார். அவர் தயாரிப்பாளர் சங்க தலைவரான போது நம்ம நிறைய எதிர்பார்த்தோம், நடிகர் சங்க தலைவரான போது நிறைய எதிர்பார்த்தோம். ஆனால் எல்லாமே ஒரு செயலால் ஒரு கோட்டுக்குள்ளே அவர் சிக்கிக்கிட்டார் அப்படின் தான் சொல்லணும். இப்போ வந்து அவர் ஒரு ஒரு பெரிய கட்சியின் அடிமையாக போக வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதுனால அவர் மீதான தமிழக மக்களின் எதிர்பார்ப்பு அதிகமாக இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதனால்தான் இப்போ சூர்யா எடுத்திருக்கிற ஒரு சில விஷயங்களை நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். ஏன்னா அவருடைய அரசியல், அவருடைய அது இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய ஒரு இதெல்லாம் ரியாக்ஷன் பண்ணியிருக்க மாட்டார். அரசியல் ஒரு சில படங்களில் இருந்திருக்கலாம், ஆனால் இந்த படத்தில் வந்து அரசியல் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. ஆனால் உலக அது தமிழக மக்கள்கிட்ட இருக்கிற நடைமுறை வாழ்க்கையை வந்து பிரதிபலிச்சிருக்கிறார். இதுவே வந்து கேப்டன் கோபிநாத் அவர்கள் கர்நாடகத்தில் கொரூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர். ஆனால் இது வந்து மதுரையில் நடக்கிற ஒரு விஷயமாக இதில் காட்டியிருப்பார்கள். அதனால தான் சொன்னேன், அதாவது கேப்டன் கோபிநாத் அவர்களுடைய கதையாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் வந்து பெரியாரை காட்டியிருப்பாங்க, விவேகானந்தரை காட்டியிருப்பாங்க ஒரு சில இடத்துல, அது மாதிரி கோபாலகிருஷ்ண கோகலேயோட ஒரு படத்தை காட்டியிருப்பாங்க, ஃபோட்டோ தான் காட்டுவாங்க. ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் அப்படி தூவி இருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி விஷயங்களை வந்து சாதாரணமாக சொல்லலை. பட் அவர் சூர்யாவோட ஈடுபாடு அதில் எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் அவர் ஒரு அரசியல்வாதியாக மாறுவதற்கான தகுதி இருக்கிறது. ஏனென்றால் அவர் அடிப்படை யாருக்கு தேவையோ அவர்களுக்கான அந்த தேவை அடிப்படையை பேசுகின்ற ஒரு தலைவராக மாற வேண்டும். ஏன்னா அவர் ஏற்கனவே அதை செய்திருக்கிறார். அவர் செய்வதற்கான வாய்ப்புகளை நாம் தர வேண்டும். அதை செய்வார் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.